பெருச்சக ராசியில் உங்களுக்கு இந்த வாரத்தில் இதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த வாரம் கொஞ்சம் பிஸ்னஸை அடக்கி வாசிங்க பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் உங்களுடைய மன வாழ்க்கை நார்மலாக இந்த வாரம் இருக்குது பெருசாக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லை கடமன் மனைவி பிரிவு அல்லது ஒரே வீட்டிலேருந்து ரெண்டு பேருக்கு மனஸ்தாபங்கள் அல்லது ரெண்டு பேரும் யாருக்காவது ஓரளவுக்கு தேவையற்ற வைத்திய செலவுகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு மேரிட்டு லைஃப்பில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்குது நீங்கள் சுயதொழில் பண்ணுறீங்க சிறு தொழில் பண்ணிகிட்ருந்தீங்கனாலும் தொழில் ஸ்மாராகவே இந்த வாரம் இருக்குது நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை ஆனாலும் வேலையில் உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய விளையாட்கள் உங்களுடைய சுப்பீரியர் யாருமே உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இல்லை ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக அந்த பிஸ்னஸ் இருக்கும் இது வரைக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் ரொம்ப நாளாக குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திட்ருக்கவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இந்த வாரத்தில் தேவையில்லாமல் யார்கிட்டையும் கடன் வாங்காதீங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்பு வச்சுருக்கீங்களோ ரொம்ப நல்லது உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா இருந்தால் முதலீடு பண்ணுங்கள் இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை ஏதோ ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு உருவாகும் இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் ஒரு பக்கம் பிரச்சனை இன்னொரு பக்கம் அவர்களால் நன்மை ரெண்டுமே கலந்து நடக்கும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் சிவனையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணுங்கள்